உலகளவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 32,19,000 கடந்துள்ளது. குணமடைந்தோரின் எண்ணிக்கை 10,00,000 கடந்துள்ளது. இது தீவிரவாத தாக்குதலை விட மோசமானது என்று உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். சீனாவில் தொடங்கிய கோவிட் வைரஸ் தொற்று உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ள இந்த கோவிட் தொற்றால் நேற்று ஒரே நாளில் 81,678 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 32,19,000 கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 6,593 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 228,194 உள்ளது. இந்நிலையில் 10,00,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அமெரிக்காவில் 10,64,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு 61,000 கடந்துள்ளது. ஸ்பெயினில் நேற்று ஒரே நாளில் 4,771 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 236,899 உயிரிழப்பு 24,275 உள்ளது. இத்தாலியில் 2,03,000 பேரும், பிரான்சில் 1,66,000 பேரும், பிரிட்டனில் 1,65,000 பேரும், ஜெர்மனியில் 1,61,000 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். துருக்கியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 117,589 உள்ளது. ரஷ்யாவில் நேற்று ஒரே நாளில் 5,841 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 99,399 உள்ளது. ஈரானில் 93,657 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீனாவில் பாதிப்பு 82,858 உள்ளது. பிரேசிலில் நேற்று மட்டும் 6,462 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதால் அங்கு 79,361 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டனில் நாள்தோறும் 50,000 மேற்பட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதனை 100,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் மே 11 பிறகு படிப்படியாக இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்று பிரதமர் எட்வர்ட் பிலிப் தெரிவித்துள்ளார். சீனாவில் கோவிட் வைரஸ் பரவல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் 12 முறை எச்சரிக்கை விடுத்ததாகவும் இதனை அதிபர் நிராகரித்து விட்டதாகவும் சிஐஏ தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் புதிதாக 806 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 14,885 உயர்ந்துள்ளது. இலங்கையில் புதிதாக 27 பேருக்கு நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 649 அதிகரித்துள்ளது. இதையடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு இன்று மாலை முதல் மீண்டும் அமல்படுத்த உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட நிலையில் தற்போது திங்கட்கிழமை வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனோம் சீனாவில் வைரஸ் தொற்று ஏற்பட்டது முதலே உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். இந்த வைரஸின் தாக்கம் தீவிரவாத தாக்குதலை விட அதிகமாக இருப்பதாகவும் அரசியல் பொருளாதார சமூக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சர்வதேச அளவில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று டெட்ராஸ் கூறினார்.